தொடர் மழையால் சென்னை தரமணையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். சென்னையில் காலை முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் தரமணியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? சௌந்தர்யா வணக்கம். சென்னையில் பரவலாக பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக தற்போது தரமணியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தங்களுடைய அலுவலகங்களுக்கு சென்று திரும்புவோர், அதே போல பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று திரும்பக்கூடியவர்கள் ஒரே நேரத்தில் வரக்கூடிய காரணத்தினால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே முந்தைய செய்தியில் பார்த்தது போல இந்த காமராசர் சாலை, அதே போல சென்னையினுடைய முக்கிய பிரதான சந்திப்புகளிலும் போக்குவரத்து நெரிசல் நீடித்து வருகின்றது. அலுவலகங்கள், குறிப்பாக ஐடி நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஓஎம்ஆர் சாலை, தரமணி உள்ளிட்ட பகுதிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 2 மணி நேரமாக பரவலாக பெய்த மழையின் காரணமாக தாழ்வாக இருக்கக்கூடிய முக்கிய சாலைகளில் கூட முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கி இருக்கின்றது. அதனால் வாகன ஓட்டிகள் வேகமாக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல சாலையிலும் ஆங்காங்கே பள்ளங்கள் ஏற்படக்கூடிய காரணத்தினாலே, பள்ளம் எது மேடு எது என்ற வித்தியாசம் தெரியாமல் தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய காரணத்தினாலும் வாகன ஓட்டிகள் ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தற்போது தரமணி சிக்னலில் ஆரம்பித்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு அந்த கார், இருசக்கர வாகனங்கள் போன்றவை அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சியை தான் நம்மால் இங்கு பார்க்க முடிகின்றது. இந்த தரமணி மட்டுமில்லாமல் இந்த அருகில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு செல்லக்கூடிய அந்த சாலை உள்ளிட்ட மத்திய கைலாஷ் உள்ளிட்ட பல அந்த இணைப்பு சாலைகளிலும் கூட இது போன்ற போக்குவரத்து நெரிசல் பார்க்க முடிகின்றது. அதே போல எந்த பக்கம் திரும்பினாலும் பெரும்பாலும் பள்ளி வாகனங்கள் புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சியும் பார்க்க முடிகின்றது. வழக்கமாக தனியார் பள்ளிகள் பொறுத்தவரையிலே ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கும். 3 மணியிலிருந்து அவர்கள் 5 மணி வரை பல்வேறு நேரங்களிலே புறப்பட்டு செல்வார்கள். ஆனால் இன்றைய தினம் மழையின் காரணமாக அனைவருக்குமே மதியம் விடுமுறை விடுபட்ட காரணத்தினாலே பள்ளி வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே நேரத்தில் அணிவகுத்து செல்லக்கூடிய காட்சியை பல இடங்களில் பார்க்க முடிகின்றது. ஐடியிலே பணியாற்றக்கூடியவர்கள், சுயதொழில் செய்யக்கூடியவர்கள் என பலரும் மழையின் காரணமாக வேகமாக வீடு திரும்பக்கூடிய காட்சியும் பல இடங்களில பார்க்க முடிகின்றது. இப்போது திடீர் பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலும் மழையின் காரணமாக சாலையில் தேங்கி நிற்கக்கூடிய அந்த மழை நீரின் காரணத்தினாலும் வாகன ஓட்டிகள் தற்போது சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலைதான் இங்க தரமணியிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. சௌந்தர்யா. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.